வணக்கம். வாராகி தால் சரணம் குருவே துணை. நான் உங்கள் ஜோதிட கலைமணி கிருஷ்ணகீர்த்தி பேசுறேங்க. நாம இந்த பதிவுல 2023 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் பார்க்க போறோம். ஸ்பெஷலி இது பெண்களுக்கான ஒரு முழுமையான ராசி பலனா இருக்க போகுது. அன்பு தனுசு ராசி நேயர்களே, ஏழரை சனி விட்ட சந்தோஷத்தை நான் சொல்லி நீங்க உங்களுக்கு கேட்க வேணாம், நீங்களே ஒரு வைப்ல தான் இருப்பீங்க. அப்படி உங்களோட வைப்பை எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல இருக்கணும்னா, பொன்னினதை பார்க்கணுமே ஏஆர் ஏச மாதிரி, பொழுதுக்குள்ள கண்ணு பெண்கள் காணணுமே ஏஆர் ஏச மாதிரி, அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஒரு வைப்ல யாதும் ஊரே யாவரும் கேளீர் அன்பே எங்கள் உலக தத்துவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலி தான் உங்களுக்கு. இப்போ கண்ணை மூடி கண்ணை திறந்தாலே குட் திங்ஸ் தான் சுத்தி இருக்கும். மறைஞ்சு கூட ஒரு பேட் வைப் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு இல்லை. அப்படியே முழுக்க முழுக்க நல்லதுகளே நிரம்பி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க வந்து ஒரு தனி பிராப்தம் வேணுங்க. எப்படி சொல்றது அப்படின்னா, எப்பவுமே வீடு பிருந்தாவனமாக இருக்கும், போராடம் வந்து ஒரு ஹை அண்ட் பேஷன் ஒர்க்காக இருக்கும், பார்க்குறவங்கெல்லாம் வந்து ஒரு விஐபிஸாக இருப்பாங்க, கேட்குற நேரத்துல எல்லாம் படம் கிடைக்கும், கேட்குற நேரத்துல எல்லாம் வேலை கிடைக்கும், வேலைக்கேற்ற பணம் கிடைக்கும், கடன் அடையும். ஏன்னா ஏழரை சனியில் தப்பித்து வந்த உங்களுக்கு உலகமே புதுமயமாக்கப்பட்ட நம்ம ஒரு உலகமே வந்து ஒரு புதுசாக மாறிடுச்சு, உலகம் அழிஞ்சிருச்சு, நம்ம மட்டும் பொழைச்சிக்கிட்டோம், பொழைச்சி வந்த அந்த உலகம் வந்து ரொம்ப அழகாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே உலகத்தை புதுப்பித்து கொள்ளும் ஒரு வருடமாக இந்த வருடம் வந்து தனுசு ராசிக்கு இருக்குங்க. தனுசு ராசிக்கு குரு 5 பயிற்சி ஆகிறார், சனி 3 பயிற்சி ஆகிறார். எப்பொழுதுமே சனி வந்து எப்படி மிதுனம் ரிஷபம் கன்னி துலாமெல்லாம் ரொம்ப படுத்த மாட்டாரோ, தனுசையுமே ரொம்ப படுத்த மாட்டார் தாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு அவரோட வீட்டுக்குரியவர் அவரே, 2-க்கும் 3-க்கும் உடையவர் அவரே. ஸோ 3 இடத்துல வந்து அவர் போயிருக்காரு அப்படின்னா மறைவு, கால் மறைவுக்கு உள்ளே போயிருக்காரு. 3, 6, 11 இந்த சாயா கிரகங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடம், மறைந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த கிரகங்கள் மறைந்து விடும், அப்போ நமக்கு வெளிச்சம் கிடைக்கும், அதான் கான்செப்ட். அப்போ நல்ல வெளிச்சம் கிடைக்கக்கூடிய இடத்துல உங்கள் முயற்சி இருக்குது. இப்போ இத்தனை நாள் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, முயற்சிகளை போடுறோம், ஒர்க்காக போடுறீங்களா அப்படிங்கிறது பாயிண்ட்டு, வேலை செய்கிறோம், ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இந்த காலத்தில் ஸ்மார்ட் ஒர்க்கும் நமக்கு ரொம்ப அட்வைசபிள், ஹார்ட் ஒர்க் இருக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த ஹார்ட் ஒர்க் எப்போ வேணும்னா, ஸ்மார்ட் ஒர்க்கால் அந்த இடத்தை பிடித்த பிறகு அதுக்கப்புறம் அந்த இடம் தக்க வைத்துக் கொள்வதற்காக நமக்கு ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துல தப்பு பண்ணியிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஒர்க்கையே அந்த இடம் கிடைச்ச பிறகும் பண்ணியிருப்பீங்க, தக்க வச்சுருக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கான புரிதல் தெளியப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஹார்ட் ஒர்க்குக்கு தயாராகிறீங்க. அந்த ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு ஆஃபீஸே வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஒர்க்கே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோனில் போகும். அது மாதிரி ஒவ்வொரு நேரமும் நீங்கள் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணுறதும், நீங்கள் கேட்டால் காஃபி ஜூஸ் கொடுக்க, எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆப்பிள் ஜூஸ் ரெடியாக இருக்கிறது மாதிரி ஒரு நல்ல வைப் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. இருப்பினும் உங்களுக்கு வந்து பூர்வீகத்தில் சில குறைபாடுகள் இருக்கும். அப்போது தனுசுக்கு வந்து குலதெய்வ வழிபாடை வந்து முதன்மையாக சொல்கிறோம். நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கலாம், ஊர் சுற்றலாம், இல்லை வந்து டெய்லி காலையில் இருந்துச்சு நான் சினிமா மட்டும்தான் பார்ப்பேன், எனக்கு பணம் இருக்குது, வேலைலாம் செய்ய மாட்டேன், வேலை செஞ்ச வரைக்கும் போதும், ஒரு 7 வேலை செஞ்சே கஷ்டப்பட்டுட்டேன், இப்போ நான் வந்து காலைல எழுந்திரிச்சா இந்த தேட்டருக்கு போவேன், மத்தியானம் போனால் அந்த தேட்டருக்கு போவேன், வீட்டில் வந்து சாப்பிட்டு தூங்கிடுவேன், அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் இருக்கணும்னு நினச்சா கூட இந்த வருடம் உங்களுக்கு அது பாசிபிள். அதுலேயுமே ஒரு லைட்டிங் இருக்கும், கேட்ட இடத்துல டிக்கெட்ஸ் கரெக்டாக கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளவு நடக்கிறதுக்கு ஒரு அச்சா, நீ தேருக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படுது, தேர் ஓடுறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடம்தான் குலதெய்வம். ஸோ தனுசு ராசி நேயர்கள் வந்து செத்து பொழைச்சி வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரு வாய்ப்பை அனுபவிக்க மறு வாழ்க்கையை கொடுத்த உங்கள் குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய தருணமாக இந்த வருடத்தை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த வருடத்துக்குள்ள மாதம் ஒரு வாட்டியாச்சும் உங்கள் குலதெய்வத்தை போய் வர உடல் வலிமை பெறும். உடலில் வந்து சில மாற்றங்களை வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது என்ஜாய்மெண்ட்டை தடுக்கிற மாதிரி உடலில் வந்து சில தாக்கங்கள் வந்து வயிற்று மேல் பகுதியில் உங்களுக்கு வரும், ஸ்கின் டிசீஸ்லாம் கொஞ்சம் வரும்.
அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த ஸ்கின் டிசீஸை வந்து இதுலேருந்து தப்பிக்கணும். சும்மா அலர்ஜி மாத்திரையே எடுத்துக்கிட்டு இருக்கோம், காலையில் தூங்குறோம், அதெல்லாம் கூட ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நல்ல உணவு சாப்பிட்ணும், எந்த உணவை தவிர்க்கக்கூடாது உடல் நோய்க்காக. அதெல்லாம் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும்னு நினைக்கணும். அதே மாதிரி குழந்தை வரம் வேண்டி நிற்கும் பெண்கள் அனைவருக்கும் கர்ப்பப்பையில் கரு நிற்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. நீங்கள் வந்து செயற்கை முறையில் கருத்தரிக்க ஆசைப்பட்டாலும் சரி, இயற்கை முறையில் கருத்தரிக்க ஆசைப்பட்டாலும் சரி, டிலேடு பர்சன் பேரண்ட்ஸ் வெயிட்டிங் பேரண்ட்ஸ்க்கு வந்து இரண்டாவது குழந்தை பிறக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் ட்வின் பேபி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து ஜாஸ்தி இருக்குது. காதல் கை கூடுமானா காதல் கை கூடாதான் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு இடத்துல இருக்கீங்க. கண்டிப்பான முறையில் வந்து காதல் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு காதலுக்காகவே ஒரு நாள் பிறந்து காதலுக்காகவே உங்கள் ட்ரெஸ் அப்பியரன்ஸு, உங்கள் ஃபேஸு, உங்கள் பியூட்டிஃபுல் திங்கு எல்லாமே மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சோல்மெட் கிடைப்பாங்க, அதாவது இந்த சோல்மெட்டில் ஒரு ப்ளஸ் இருக்குங்க. நம்ம ஜாலியாக இருக்க மட்டும் இல்லை, நம்ம மன சோர்வாக இருக்கும்போதும் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க ஆறுதல் சொல்லும் போது தான் ஒரு தைரியம் வரும். அவங்களால அதை செய்யவே முடியல, அந்த ஹெல்ப்பை பண்ணவே முடியலன்னா கூட நான் இருக்கேன், இந்த நெகட்டிவ் எனர்ஜியை இப்போ தூக்கி போட்டு நடக்கும்போது பார்த்துக்கலாம், கை மீறின விஷயத்தை பற்றி இப்படி நினைக்காதன்னு சொல்கிறதுக்கு அவர் நம்ம சோல்மெட்டாக இருக்கணும், அப்போ தான் அது நமக்கு உரைக்கும். அந்த மாதிரி ஒரு சோல்மெட் இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்லேயோ ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை இன்னொரு மேரேஜ் கலந்துக்க போகிற இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஜாஸ்தி இருக்குது தனுசு ராசி நேயர்களே. அடுத்து வந்து வேலை வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது, ப்ரொமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்குது, ஒரு வேலையை விட்டுட்டு தாராளமாக இன்னொரு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி சில அஷூரன்ஸ்லாம் கொடுக்க முடியும், ஒரு வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இரண்டாவது திருமணம், காதல் திருமணம், இரண்டுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய திருமணம், அதுக்கப்புறம் லேட் மேரேஜஸ்லாம் இருக்கு, நடக்க வாய்ப்பு இருக்குது. வீடு வாங்கும் யோகம் தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இந்த தடவை இருக்குது. ஒரு வீடு கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க, சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கும் யோகம் வந்து இருக்குது. அதே மாதிரி பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அரசர்கள் ஆண்ட காலம் பொற்காலம்னு நம்ம சொல்லுவாங்க. உங்கள் வாழ்நாளில் இந்த ஆண்டு ஒரு பொற்காலம், 2023 பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்குது. குலதெய்வம் வந்து ஒரு பரிகாரமாக நீங்கள் எடுத்துக்கலனாலும் மாதம் மாதம் போய் பார்த்துட்டு வாங்க. குருமார்கள் காலோட பாதத்தை வீட்டில் வச்சு கும்பிடுங்க, எளிய பரிகாரம் தான், மற்றபடி வேறு பிரச்சனை ஒன்றும் இல்லை. எடுத்த காரியங்கள்லாம் தொட்டதெல்லாம் துளங்கும், நீங்களும் பிறருக்கு உதவியாக இருப்பீங்க, உங்களுக்கும் பிறர் உதவி செய்ய வருவாங்க. ஸோ பியூட்டிஃபுல்லான இந்த 1 இயரை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி தனுசு ராசி நேயர்களே.